ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சார்? ஆக்சுவலி இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐஏ இதில் வந்து தேர்வு வந்து ஒரு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்கிறது. அதாவது ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறது ரெண்டு சர்வீசஸ் இருக்குது, அது மூன்று அகில இந்திய பணிகள்னு சொல்கிறோம். ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து ரெண்டு சர்வீசஸ் இருக்குது இந்த தேர்வில், அது ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஆல் இண்டியா சர்வீசஸ். இதை மத்திய பணியாளர் அரசு பணியாளர் தேர்வாணையம் செலக்ட் பண்ணி கொடுத்தா கூட இந்த ஆட்சி பணி, இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல்துறை பணி, ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ்க்கு போகிற ஆஃபீஸர்ஸை வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அலாக்கேட் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஸ்டேட் கார்டர் அலாகேஷன் சொல்லுவோம். மிச்சம் இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே சென்ட்ரல் சர்வீசஸ். அதில் வந்து சென்ட்ரல் குரூப் ஏ சர்வீசஸ் அண்ட் குரூப் பி சர்வீசஸ்ன்னு இருக்குது. இந்த சென்ட்ரல் குரூப் ஏ சர்வீசஸ் வந்து ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், ஐஎஃப்எஸ்னா ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இதெல்லாம் வந்து குரூப் ஏ சர்வீஸ்னு சொல்லுவோம். இது தவிர பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், டெல்லி அந்தமான் நிக்கோபார் போலீஸ் சர்வீஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், டெல்லி அந்தமான் நிக்கோபார் சிவில் சர்வீஸ், இது மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் வந்து குரூப் பி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான தேர்வுலேருந்து வரக்கூடிய ஒரே தேர்வுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பணிகள் தான்.